ஒரு நல்லவனாகணும் இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா மாற்றங்கள் உள்ளே நிகழணும். அந்த உள்ளே நடக்கிற மாற்றங்களை ஒருத்தங்களை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது எஃபர்ட்டு. வெளியில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேரோ இல்லை வந்து ஒரு டேட்டு போட்ட மாதிரி ஒரு ஹேர் கட்டோ இதை நம்ம ஈஸியாக காப்பி அடிச்சிட முடியும். நமக்கு பிடிச்ச ஹீரோ போடுற ஒரு துணியை நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் நிஜமான வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கிறவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியுமா? அந்த மாற்றம் எஃபர்ட்டுங்கிறதுனால இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப சுலபமாகிடுது. ஆனால் இந்த மாற்றங்கள் சுலபமாகிறதுனால எத்தனையோ பேருடைய வேலை வாய்ப்பு, எத்தனையோ பேருடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படைய மாற்றங்கள், இப்போ வந்து இதை நம்ம பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாற்றங்களுக்கு நடுவில் இருக்கிற மக்களை பற்றி, அந்த இமோஷன்ஸை பற்றி அவர் அதிகமாக பதிவு பண்ணியிருக்கார்.